Hi friends, welcome to Thaimai channel. In the video la oru superana tips da nama paaka porom kulandhigalukana tips. So adu enna tips nu in the video la nama paakalam. Adukku munadi enoda channel la neenga first time paakringa na marakkama subscribe panikonga. Kudive keela ulla bell icon ayum click panikonga. பார்த்தோன்னா குழந்தைங்க ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அவங்களுக்கு கடிச்சிரும். நம்ம நைட் தூங்கிட்டு அவங்களுக்கு காலையில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல செவந்து போயிருக்கும், ஏதாவது கடிச்சிருக்கும், சின்ன பூச்சி கூட கடிச்சிருக்கும். இது மழைக்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க விளையாடுற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து குழந்தைக்கு இன்ஸ்டண்ட்டாக எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேணாம். ஸோ வீட்டில் இருக்க ஒரு சின்ன பொருள் வச்சு நம்ம அதை சரி பண்ணிடலாம். அது என்னன்னு பார்த்தோன்னா கார்லிக். ஸோ இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா எடுத்து லைட்டாக வந்து நீங்கள் ஒரு கட்டையை வச்சு லைட்டாக நீங்கள் நச்சு அதோட சாரை மட்டும் குழந்தைங்களுக்கு எந்த இடத்துல தடிப்பு இல்லை செவந்து போயிருக்கோ அந்த இடத்துல நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அதோட சாரை நீங்கள் ரொம்ப பேஸ்ட் மாதிரி நிறையா போட்டு மிக்சியில் அரைச்சி அப்ளை பண்ணணும்னு கிடையாது. லைட்டாக அந்த சாரை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். சீக்கிரமே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தடிச்சு போயிருக்க ஏரியா இல்லை செவந்து போயிருக்க ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hours பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இது பெரிய பெரிய பூச்சிக்கடி ரொம்ப கட்டிகள் வந்து இதெல்லாம் சொல்லலை, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் கடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் சின்ன பூச்சிகள் கடித்தா கூட அவங்க ஏரியாலாம் பார்த்திங்கன்னா தடிச்சு தடிச்சு போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் அந்த பூண்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பூண்டை வந்து நல்லா வந்து அந்த இடத்துல சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அந்த சாறு நல்லா படணும். ஸோ படும்போது சீக்கிரமே வந்து அது சரியாயிரும். இதை நீங்கள் கொசுக்கடிக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைக்கு. ஸோ இந்த மருந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெடிக்கல் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா கேலட்ரில் அப்படிங்கிற மருந்து கிடைக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹீட்னால் வர்ற கொப்பளங்கள், இன்செக்ட் பூச்சிலாம் கடிச்சிச்சு இந்த மாதிரி இது மைனஸ் ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம இந்த கேலட்ரில் மருந்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன் குழந்தைங்களுக்கு பூச்சி கடிச்சிச்சுன்னா என்னென்ன மருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.